பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. கிண்டி ரேஸ்கோர் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றுவேல், அங்கு தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணிகள் தொடங்கிடுச்சா? ஆனந்தி, பிரியா, கிண்டி ரேஸ்கோர் சாலையில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த மழையின் காரணமாக 3 அடி அளவிற்கு மழைநீர் வந்து சாலையில தேங்கியிருக்கிறது. அண்ணா சாலையிலிருந்து ரேஸ்கோர் சாலையை இணைக்கும் இந்த பகுதியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். ஒளிப்பதிவாளர் நரேசனுடைய காட்சிகள்ல நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. வாகனங்கள் ஊர்ந்துதான் இந்த சாலையின் வழியே வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக நேற்று இரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் வந்து மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிண்டி, வேளச்சேரி, ஆலந்தூர், சென்ட் தாமஸ் மவுண்ட், குரோம்பேட்டை உள்ளிட்ட தென் சென்னை மாவட்ட பகுதிகளில் வந்து அதிக மழை பொழிவு இருந்ததன் காரணமாக கத்திப்பாரா உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கி இருந்தது. இந்நிலையில கிண்டியில ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பான கிண்டி ரேஸ்கோர் சாலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து 3 அடி அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வந்து கடும் சிரமத்திற்கு மத்தியில வந்து பயணித்துட்டு வராங்க. மழைநீர் வந்து ஒரு சக்கரத்திற்கும் மேல வந்து இருப்பதன் காரணமாக வாகனங்களை வந்து இயக்க முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. சில வாகனங்கள் வந்து பழுதான காட்சிகளையும் நாம் இன்று காலையிலிருந்து நேரில் பார்க்கும்போது பார்க்க முடிந்தது. வாகன ஓட்டிகள் வந்து கடும் சிரமத்திற்கு இடையில தான் வந்து பயணித்துட்டு இருக்காங்க. அண்ணா சாலையில வந்து வேளச்சேரியிலிருந்து வர்றவங்க அண்ணா சாலையை பயன்படுத்தணும்னா இந்த கிண்டி ரேஸ்கோர் சாலை ஒரு முக்கியமான சாலையா இருக்கிறதுனால வேலைக்கு போறவங்க, பள்ளிக்கு செல்றவங்க என அநேக மக்கள் வந்து பயன்படுத்தும் ஒரு பாதையாக இருக்கிறது. தற்போது கூட காட்சியில் வந்து ஒரு வாகன ஓட்டி ஒருத்தர் வந்து வாகனம் பழுதானதன் காரணமாக உருட்டி செல்லும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு நிலைதான் வந்து கிண்டி பகுதி முழுவதுமே இருக்கிறது. மழைநீரை இங்கு வந்து வெளியேற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்தை சந்திக்கின்றன. நேரம் ஆக ஆக மழைநீர் கழிவு நீரும் கலப்பதால் துர்நாற்றம் வீசும் ஒரு அபாயமும் இருக்கிறது. ஆனந்தி மற்றும் பிரியா, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. பாலவெற்றிவேல், பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.